ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆலினோன் சேனல். இன்றைக்கி நம்ம சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இது சௌசௌ பாதி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன், புளி இந்த அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுங்க, ரெண்டு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பருப்பு தோரம்பருப்பு ஒரு 100 கிராம் தோரம்பருப்பை குக்கரில் நல்லா 3 விசில் வந்து நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 5-6 பல் பூண்டு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து சௌசௌவை இதில் போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்க போட்டுக்கிட்டு கேரட்டு அதையும் இதில் போட்டுக்கோங்க. மாங்காய் மட்டும் போட வேணாம், அது கடைசியில் நம்ம நல்லா கொதித்து வரும்போது போட்டுக்கலாம். இப்போது இந்த வெங்காயத்தையும் அதில் போட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளியை 3 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்குங்க. போட்டுட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளை இதில் போட்டுட்டு அந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த அளவுக்கு காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு கிளறி கிளறிக்கிட்டு இதை வந்து இப்போ நம்ம வந்து அடுப்பில் வச்சு வேக வைக்கணும். இப்போது இதுக்கு மேலே தான் நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். வானல் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணி வேக வைக்கணும். இப்போ வந்து இந்த காய் நல்லா வேகிற அளவுக்கு இந்த தண்ணியில் மட்டும் தண்ணியில் வேகிற மாதிரி நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றி மூடி வச்சுருங்க. மூடி வேக வைங்க, ஒரு 15 நிமிஷம் இது வேகட்டும். இப்போ மூடியை திறந்து பார்த்தா காய் வந்து இப்போ காய் எல்லா காயுமே ஒரு 1/2 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டுட்டு மிளகாத்தூள் போட்டுங்க. இப்போ நம்ம வீட்டில் அரைக்கிற சாம்பார் மிளகாத்தூள் வந்து போட்டுக்குங்க. உங்கள் காரம் எவ்வளோ அந்த மாதிரி போட்டுக்குங்க. நான் 1 3 ஸ்பூன் போடுறேன். இதில் போட்டுட்டு இப்போ வந்து இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து 1 5 நிமிஷம் இது நல்லா இந்த சாம்பார் காய்கறியோட உப்பு காரம் இதில் சேரட்டும். இப்போ மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து இந்த மாங்காய் கட் பண்ணி வச்சோம்னா இதை போட்டுக்குங்க. இது வந்து கொஞ்சம் புளிப்பு உள்ள மாங்காய், அதனால் கொஞ்சம் கரைஞ்சிடும். அதனால் கொஞ்சம் பாதி காய்கறியெல்லாம் பாதி வெந்த உடனே அதில் போட்டுட்டு இப்போ வந்து பருப்பு வேக வச்சுருக்கிறத இதில் கலந்துக்கணும். நல்லா கிண்டிட்டு இப்போ இந்த காய்கறிகளோட இந்த பருப்பை ஊற்றிடணும். இப்போ ஊற்றி நல்லா கிளறிடுங்க. நல்லா கிண்டிட்டு இது 1 2 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி வச்சுருங்க. இப்போ குழம்பு மாங்காய் 3/4 வாசி வெந்துருச்சு. இந்த அளவு மாங்காய் வந்ததும் புளி கரைச்சி வச்சுருக்கிறத நான் இந்த அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பெரிய எலுமிச்சங்காய் சைஸுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு கரைச்சி இதில் ஊற்றிக்கிங்க. இல்லை உங்களுக்கு புளி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு தேவையோ அது மாதிரி கூட நீங்கள் பார்த்து ஊற்றிக்கிங்க. உப்பு காரம் இதெல்லாம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. காரம் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், உப்பும் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ புளி ஊற்றினதுக்கப்புறம் இது 1 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போது மாங்காயெல்லாம் வெந்து குழம்பு நல்லா கொதித்து இறக்கி வச்சுருங்க. இப்போ இறக்கி வச்சு தாளிச்சிட வேண்டியதான். இப்போது சின்ன வானல் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுட்டு அதிலே கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் இப்போ கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பை போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிலே போட்டுக்குங்க. இப்போது பொரிஞ்சதும் கருவேப்பிள்ளையை அதில் போட்டுக்கோங்க. இப்போ தாளித்ததை சாம்பாரில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தான் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இது செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.